ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து நம்ம நருட்டோம் சாப்டர் ஃபோரோட கதையை பத்தி பார்க்க போறோம் நீங்க சாப்டர் த்ரீயோட கதையை பார்க்கலாம் நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க சரி வாங்க நம்ம இப்ப சாப்டருக்குள்ளே போகலாம் இந்த சாப்டரோட பேர் வந்து ஹட்டாகே கக்காஷி சாப்டர் ஸ்டார்டிங்ல இப்ப என்ன பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ வந்து நைஸாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து எட்டி பாக்கிறான் யாராச்சும் இருக்காங்களே அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு நாளைய பாக்கிறோம் உள்ள இப்ப வந்து நருட்டோ வந்து வெளியில் எட்டி பார்க்குறான் அதுக்கு வந்து சக்குரா சொல்கிறா டே சும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன் வந்து நம்ம டீமுக்கு மட்டும் நம்மளோட சென்ஸ் எதுவும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்குறான் சக்குராவு எல்லா டீமுமே வந்து ஏற்கனவே அவங்களோட டீச்சர்ஸோட வந்து போயிட்டாங்க நம்ம இருக்கா சென்சே கூட வந்து போயாச்சு அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்றான் இப்போ சர்க்கரை வந்து சரணா நருட்டோ பண்றதை பார்த்து ஷாக்கார என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நருடோ அப்படின்னு சொல்லி சக்குரா கத்திரா நரட்டோ பார்த்து நருட்டோ வந்து இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த கிளாஸ் ரூம் டோருக்கு மேல வந்து ஒரு டஸ்டர் எடுத்து சொருகிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சர்க்கரை வந்து அதை தடுக்க வந்துட்டு இருக்கா இப்ப வந்து நருட்டோ வந்து கரெக்டா அந்த டஸ்டர் வந்து கதவு மேல பிக்ஸ் பண்றான் சோ இப்ப யாராச்சும் தரம் தான் டஸ்டர் கீழே விழுந்தரும் நம்மளை வெயிட் பண்ண வச்சார்ல அதுக்காக தான் நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி நருட்டா சொல்றான் சக்ரா கிட்ட சக்ரா சொல்றா அப்படி ஏன்னா சின்ன புள்ளத்தனமா பண்ற வளர்றா அப்படின்னு சொல்றான் எனக்கு இந்த விஷயத்துல எந்த பங்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சக்ரா நருட்டா கிட்ட சொல்றான் ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து நினைக்கிறா நினைக்கிறான் சூப்பர் இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் சஸ்கே சொல்றான் நம்மளோட ஜோனின் ரேங்க்ல இருக்கிற சென்சே எல்லாம் வந்து இந்த மாதிரி மொக்க எல்லாம் வந்து மாட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அவங்க சென்ஸ் வந்து இப்ப கரெக்டா கதவா திறக்கறாரு ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த சென்சோட தலையில வந்து டஸ்ட் பட்டுருது நருட்டோ வந்து இப்ப சமயம் சிரிகிறான் அதை பார்த்து சிரிச்சுட்டா அவர்கிட்ட சொல்கிறான் நான் உங்களை பிடிச்சிட்டேன் சமயம் அப்படின்னு சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க சென்சை நான் வந்து நருட தடுக்க ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த சென்சை கிட்ட சொல்றான் ஆனா அந்த உள்ளுள்ள நினைக்கிறோம் ஆ சூப்பர் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் சஸ்கே வந்து இந்த சென்சையை பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் அவன் அவனு சொல்றான் இதுதான் வந்து நமக்கு சொல்லித்தரப்போற பயங்கரமான சின்ன பார்க்க பாக்க ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாத தண்டகருமா அந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி சஸ்கே நினைக்கிறான் இப்ப வந்து அந்த சென்சே பேசுறாரு அவர் சொல்றாரு இது நான் எப்படி சொல்றது உங்க மூணு முறை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க மூணு பேருமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த சென்சே சொல்றாரு இவங்க மூணு பேருமே வந்து செமையா டிசப்பாயிண்ட் ஆகி பாக்குறாங்க இப்ப வந்து நாலு பேருமே வந்து ரூஃப் டாப்புக்கு வந்துடுறாங்க இப்ப வந்து அந்த சென்சே அவங்களை வந்து கேக்குறாங்க உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இப்போ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து அந்த சென்சே சொல்றாரு இல்லை இல்லை ரொம்ப ஜென்ரலான விஷயம் தான் உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும் என்ன பண்ண பிடிக்காது உங்களோட லட்சியம் என்ன அந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க கிட்ட நருட்ட சொல்றான் சென்சே நீங்களே ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க எல்லாம் எப்படி சொல்லணும்னு நீங்க எப்படி சொல்றேன் நாங்க பாத்து கத்துக்கிறோம் அப்படின்னு நருட்ட சொல்றான் அதுக்கு சக்குரா சொல்றான் ஆமா எங்களுக்கு வந்து உங்களை பத்தி சுத்தமாவே தெரியாது நீங்க கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் எங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சக்குராவும் சொல்றான் அதுக்கு அந்த சென்சேஷர் ஓ நான் என்ன பற்றி சொல்லணுமா சரி ஓகே சொல்லு சொல்லி என் பேர் வந்து கக்காஷி ஹட்டாக்கே நான் வந்து என்னோட எனக்கு எது பிடிக்கும் நான் அவங்க சொல்ல போறது இல்லை என்னோட கனவு வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதே மாதிரி வந்து எனக்கு ஹாபிஸ் வந்து ஆனா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் வந்து நிறைய சொன்னாரு ஆனா நம்மளுக்கு வந்து அவர் பேரு மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சக்கர அந்த நருட்டோ கிட்ட சொல்றாரு இப்ப வந்து ககாஷி சென்சே சொல்றாரு இப்ப வந்து இது உங்களோட டேர்ன் நீங்க பேசுங்கன்னு சொல்லி நருட்டோ கிட்ட சொல்றாரு என் பேர் வந்து உசுமக்கி நருட்டோ எனக்கு வந்து கப்ராமன்னா ரொம்ப பிடிக்கும் அது வந்து இருக்கா சென்சே தான் வந்து அந்த கப்ராமனுக்கு பே பண்றாங்க எனக்கு அது இன்னும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்றான் எனக்கு வந்து எந்த விஷயம் பிடிக்காதுன்னா வந்து நான் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம் நான் சூடான தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் ராமன் மேலே அப்படின்னு சொல்றான் எனக்கு வந்து அப்புறம் வந்து நான் ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது கக்காசி சென்சேர் நினைக்கிறாரு இவன் என்ன இவன் எப்ப பார்த்தா ராமன் பத்தியே சொல்றான் எதுவும் சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எனக்கு வந்து ஒக்காகையோட நல்ல சீனாபியா மாறணும் அப்பதான் வந்து விலேஜ்ல இருக்கிறவங்களா நான் நர்டோன்னு ஒருத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றான் நருட்டோ என்னோட ஹாபிஸ் வந்து நல்லா குறும்புத்தனம் பண்றது நல்லா ஜோக் பண்ணி காமெடி பண்றது அப்படின்னு சொல்றான் நருட்டோ கக்காசி சென்சி வந்து சரி ஓகே அடுத்த ஆள் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இப்ப வந்து சஸ்கே பேசுறான் அவன் சொல்றான் என் பேர் வந்து உச்சியார் சஸ்கே எனக்கு நிறைய விஷயம் பிடிக்காது ஆனா அதெல்லாம் பேசுறதே வேஸ்ட்டு ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றும் இல்லவே இல்லை என் கனவுகளை பற்றி சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த வெறும் வார்த்தை தான் அது ஆனா வந்து எனக்கு ஒரு ஒருத்தன் உறுதியா இருக்கான் ஒரு விஷயத்துல அதுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒருத்தனை சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான் சிஸ்கே இப்ப வந்து இவன் சொன்னதுக்கு வந்து மூணு பேரோட ரியாக்சனா காட்டுறாங்க சக்குரா நினைக்கிறான் ஆஹா சமா கெத்தான ஆளா இருக்கானே அப்படின்னு சொல்லி சக்குரா நினைக்கிறான் நல்ல சொல்றான் அவன் நான் வடிக்க நான் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் கக்காஷி சென்சே நினைக்கிறாரு ஆஹ் இவன் சொல்லுவான் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்றாரு கக்காஷி சென்சே இப்ப வந்து கக்காட்சி சென்சே சொல்றாரு சரி இல்லம் பெண்ண இப்ப நீ சொல்லு கடைசியா அப்படின்னு சொல்றாரு சக்குரா வந்து இப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்றான் என் பேர் ஹாரணோ சக்கரா எனக்கு வந்து புடிச்சது வந்து பொருள் இல்லை எனக்கு ஒரு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்புறம் வந்து எனக்கு நருட்டோ சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ற சக்குரன் நருட்டோ வந்து என்னது அப்படின்னு பாக்குறான் சக்குர வந்து அதை கண்டுக்காம அடுத்தது என்னோட ஹாபிஸ் வந்து சொல்ல போறோம் ஆகாஷி சென்சே வந்து சக்குரா சொல்றத பார்த்து கேட்டதுக்கு அவர் நினைக்கிறேன் இது படி பார்த்தா சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து நெஞ்சுச்சு கத்துக்கிறது வந்து பசங்களை பத்தி தான் ஆசை இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆகாஷி சென்ஸ் அவங்க மூணு பேர்கிட்டயும் சொல்றாரு சரி ஓகே இப்ப எல்லாருக்கு எல்லாரும் பத்தி தெரிஞ்சிச்சு இப்ப நாலுல இருந்து வந்து உங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறான் எக்ஸா சொல்றான் ஓகே சென்சே நம்ம வந்து நம்மளோட டியூட்டி என்னவா இருக்கும் என்ன ரீ உண்மையான இப்போ சினோ மிஷின்களை நம்ம போறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து நம்ம வெறும் நம்மளோட மூணு பேர் டீம் வேலை மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லி கக்காஷி சென்சே சொல்றாரு ஓ சூப்பர் அப்போ என்ன பண்ணனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு வந்து கக்காஷி சென்சே சொல்றாரு வந்து நீங்க போறது வந்து சர்வைவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கக்காஷி சொன்னதை கேட்டு மூணு பேருமே காண்டாங்க நாலுட்டோ சொல்றோம் சர்வைவல் எக்ஸசைஸ் அப்படின்னு கேக்குறான் சஸ்கே சொல்றான் இது எப்படி ஒரு மிஷின் ஆகும் அப்படின்னு கேக்குறான் சக்கரா சொல்றான் நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது ஏற்கனவே எல்லாம் சர்வைவல் ட்ரெயினிங் தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றோம் கக்காசி சென்ஸ் எதுக்கு சொல்றாரு இது வந்து உங்களோட சாதாரண ட்ரைனிங் கிடையாது நீங்க மூணு பேர் வந்து எனக்கு எதிரில் சர்வை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அப்போ இது என்ன மாதிரியான பிராக்டிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நரோட்ட கேட்கிறோம் கக்காசி சென்ஸை வந்து இப்ப செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு வந்து சக்கரா கேக்குறா எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க சென்சே அப்படின்னு சொல்லி கேக்குறா ககாஷி சென்சே சொல்றாரு இல்ல நான் இப்ப உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவோமா ஏன் அப்படின்னு சொல்லி நரோட்டா கேக்குறான் இப்போ வந்து கக்காஷி சென்சே வந்து ஒன்னு ரிவீல் பண்றாரு அவர் சொல்றாரு மொத்தம் இருபத்தேழு பேர் உங்க கிளாஸ் கிராஜுவேட் ஆனீங்களே அதுல நான் வந்து ஒன்பது பேர் தான் அந்த ஜூனியர் லெவல் சின்ன பேர் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் மீதி பதினெட்டு பேர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் ஆடுற ரேட்டு வந்து வெறும் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் அப்படின்னு சொல்றாரு இல்ல ஃபெயில் ஆனது வந்து அறுபத்தி ஆறு பெர்சன்ட் அப்படின்னு சொல்றாரு ககாசேசன்ஸ் சொன்னதுக்கப்புறம் மூணு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ நான் தான் சொன்னேன் நீங்க இப்ப பயப்படுவீங்க எந்த அப்படின்னு சொல்றாரு ககாஷிசன்ஸ் வந்து போஸ்டரா போஸ்டரா அப்படின்னு பாக்குறான் அப்புறம் வந்து ககாசி சன்ஸை அப்ப எங்க கிராஜுவேஷன் டெஸ்ட் எல்லாம் போ அப்படின்னு சொல்லி கேட்கறோம் அது கக்காசிசன்ஸ் சொல்றாரு நாங்க வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்டா இருக்கிற பசங்களை தான் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்டே தூக்கிடலாம்னு சொல்லிட்டு தூக்கணும் இப்ப நாங்க செலக்ட் பண்ண இருபத்தி ஏழு பேர் வந்து ஓரளக்காச்சும் அவங்க ஃபியூச்சர்ல வளர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்றாரு அதுக்கு வந்து மூணு பேரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்க கேக்குறாங்க சரி எப்படியோ நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரைனிங் வந்து இருங்க ப்ராக்டிஸ் ஃபீல்டுக்கு நான் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ண போறேன் நீங்க வந்து வேணா உங்களோட நிஞ்சா டூல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துருங்க உங்களுக்கு வாந்தி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு கக்கா சீசன்ஸ் நான் வந்து வந்து இப்ப பதறான் பதறிட்டு அவனுக்கு யோசிக்கிறான் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை இதனால வந்து என்ன வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நான் எப்படியாச்சும் நாளைக்கு வந்து கக்கா சீசன்ஸ் தோக்கடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் மரியாதையை நான் சேர்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ கக்காசி செஞ்சு சொல்றாரு அங்கே உங்களோட அசைன்மெண்ட்டோட பத்தி டீட்டெயிலாக வந்து இந்த பேப்பர்ல இருக்கு அப்புறம் நாளைக்கு லேட்டா வந்துடாதீங்கன்னு சொல்லி மூணு பேருக்கிட்டையும் ஒரு பேப்பரை தராரு சக்கரை வந்து பதறிட்டு இருக்கா இப்போ நான் நாளைக்கு சாப்பிட்டு வந்தா எடுத்துருவோம் ஐயோ இது என்ன மாதிரியான ட்ரெயினிங் இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதர்றா மூணு பேருமே வந்து இப்ப அவங்களோட பேப்பரை பார்த்து பயப்படுறாங்க சக்குரா சொல்றோம் ஐயோ இல்ல நான் ஃபெய்ல கூடாது நான் ஃபெயில் ஆனால் வந்து நான் சஸ்கே டீம்ல இருந்து என்ன தூக்கிடுவாங்களே இது வந்து என்னோட லவ்வோட போட்டி அப்படின்னு சொல்கிறோம் சஸ்கே எதுவுமே சொல்லாம பேப்பரை கசக்கலாம் நருட்டை சொல்றான் ஐயோ என்ன இது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சு நருட்ட வந்து அவன் வீட்டுல வந்து ஒரு பொம்மை கக்காசி சென்சியை பண்ணி வச்சிட்டு அங்க வந்து அவர் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப வந்து அடுத்த நாளுக்கு போயாச்சு இப்ப வந்து மூணு பேருமே சொல்றாங்க திரும்பி வந்து நீ கக்காசி சென்சே லேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து கக்காஷி சென்சேர் வந்து ஒரு அலாரம் எடுக்கிறாரு எடுத்துட்டு சொல்றாரு இது வந்து நான் மத்தியானத்துக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூணு பேருமே வந்து எதுக்கு இப்ப ஒரு கிளாக் அலாரம் கிளாக் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்ப கக்காஷி சென்சேர் சொல்றாரு என்கிட்ட ரெண்டு சின்ன பெல்ஸ் இருக்கு இது வந்து நீங்க மத்தியானத்துக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப கக்காசிசன் சென்சே சொல்றாரு யாரு ஃபெயில் ஆறீங்களோ அவங்களுக்கு வந்து லஞ்ச் இன்னைக்கு கிடையாது அவங்க வந்து நான் கயிற வச்சு கட்டி போட்டுருவேன் அவங்களோட லஞ்ச் வந்து நான் முன்னாடி உக்காந்துகிட்டே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூணு பேருமே இப்ப கக்காசிசன் சென்சே பார்த்து கேக்குறாங்க அப்ப இதனாலதான் எங்களை பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் சாப்பிட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கக்காசிசன் சென்சே சொல்றாரு ஆள் ஆளுக்கு ஒரு பெல் எடுத்தா போகணும் ஆனா வந்து ரெண்டே ரெண்டு பெல் இருக்கிறனால வந்து ரெண்டு பேர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்து சாப்பிட சாப்பிடாம இருந்துதான் ஆனோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் அவங்க மூணு பேர்ல எவன் ஃபெயில் ஆறானோ அவன் வந்து திரும்பி வந்து அவங்க பழைய ஸ்கூலுக்கு போய் அவமானத்துல போனோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப கக்காசி சென்சியை சொல்றாரு உங்களுக்கு வேணா நீங்க ஷுரிகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து என்ன கொள்ற எண்ணத்துலதான் நீங்க வரணும் அப்பதான் தான் உங்களுக்கு எடுக்க கொஞ்சமாச்சு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சக்குரா சொல்றா நாங்க உங்களை கொல்ற எண்ணத்துல வந்தா ரொம்ப ஆபத்தாச்சு வந்து இப்ப கக்காசி சென்சியை கலாய்க்கலாம் அவன் சொல்றான் அவங்கனால வந்து ஒரு டஸ்டரையே தாண்ட முடியல நீங்க எப்படி நாங்க எண்ணத்தை உங்களுக்கு கொலை பண்ற எண்ணத்துல வந்தா தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கலாம் இது கக்காசி சென்சே சொல்றாரு பலவீனமானவன் தான் வந்து ரொம்ப வாய் விடுவான் சரி விடுங்க அவனை விட்டுருங்க நான் இப்போ சிக்னல் கொடுத்த உடனே நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து என்ன லூசு நீதான் லூசு 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 அப்படின்னு சொல்லி ஒரு மனசு நினைச்சிட்டு இருக்கான் நருட்டு வந்து இப்ப செம்மையாக காண்டாயா டக்குன்னு அவனோட குணாய் நைஃப் எடுக்கிறான் பாக்கெட்ல இருந்து நருட் வந்து இப்ப ககாசி சென்சை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான் ஆனா கக்காசி சென்சை வந்து இப்ப நருட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சிடுறாரு புடிச்சிட்ட வந்து அவன் தலையில அவர் கையை வச்சு அவன் நகராத மாதிரி பிடிச்சிடுறாரு இப்ப கக்காஷி சென்சே வந்து நருட்டோட குணாய் நாய்ப்படுத்த அவனை கழுத்துக்கிட்ட நீட்டி வச்சிட்டு இருக்காரு அப்படி இப்ப கக்காஷி சென்சே சொல்றாரு எதுக்குற அவசரப்பட்டுற நானும் கோன்னே சொல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை பார்த்துட்டு சஸ்கேயோ சக்கரம் செம்ம இம்ப்ரெஸ் ஆறாங்க சக்கரா சொல்றா அவர் நவுந்தது கூட நான் பாக்கவே முடியல அப்படின்ற அது இப்ப சஸ்கே சொல்றான் இதுதான் ஜோனின் லெவல் சினோபியோட பவரா அப்படின்னு சொல்லி பாக்குறான் இப்போ கக்காசி செஞ்ச சொல்றாரு பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து நீ என்ன சாவு அடிக்கிற தான் வந்து என்ன அட்டாக் பண்ண வந்த பரவாயில்ல இப்ப நீ கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சிருக்க என்ன அப்படின்னு சொல்றாரு கக்காசி சென்சே நரோட்டோ கிட்ட இப்ப கக்காசி சென்சே சொல்றாரு இப்ப ஆனா லைட்டா ஆனா எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஸ்டெடி கோ அப்படின்னு சொல்றாரு இப்ப மூணு பேருமே டக்குன்னு காமி அந்த இடத்த விட்டு இப்ப வந்து இதோட இந்த சாப்டரே முடியுது சோ சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர் புடிச்சி அதே மாதிரி வந்து டெய்லி நான் அந்த மாதிரி சாப்டரோட இது வாய்ஸ் ஒரு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ